நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு வங்கி அதிகாரி அவருடைய வாழ்க்கையிலே மகாபெரியவர் தொடர்பாக ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியான அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வங்கி அதிகாரி மிகவும் நேர்மையானவர், கர்மசிரத்தையானவர். அவருடைய பணியிலே ஒரு சிறு குறைபாட்டை கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தான் பணியாற்றுகின்ற வங்கியில தன்னை சுற்றி இருக்கின்றவர்களோடும் நல்லிணக்கத்தோடு பழகுகிறவர். குறிப்பாக பொதுமக்களோடு மிகுந்த இணக்கத்தோடு பழகி அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை முகம் சுளிக்காமல் செய்து கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் இப்படிப்பட்டவருக்கு ஒரு வருத்தம், பல வருடங்களாக இவருக்கு வரவேண்டிய ப்ரமோஷன், பதவி உயர்வு வரவில்லை. பொதுவாக இது போன்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது அது நம்முடைய பொறுமையை சோதிப்பது போல் இருக்கும். இத்தனை வருஷம் பாடுபட்டு என்ன பயன்? ப்ரமோஷன் என்பது நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் உற்சாகமாக செயல்படுவதற்கு நமக்கு உதவுகின்ற ஒரு விஷயமும் கூட. அந்த வார்த்தை இருக்கிறதே, ப்ரமோஷன் என்கின்ற அந்த ஆங்கில வார்த்தை இருக்கிறதே, அதிலேயே ஒரு அற்புதமான பதம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மோஷன் என்று சொன்னால் இயக்கம், ப்ரோமோஷன் என்று சொன்னால் மிக பாசிட்டிவாக, அதாவது நல்ல நேர்மறை எண்ணங்களோடு இயங்குவது அப்படின்னு ஒரு பொருள். மேலே செல்ல செல்லத்தான் நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள அதிகரிக்கும். ஆனால் இன்றைக்கு பல நிறுவனங்களிலே பல அதிகாரிகளிடம் இந்த ப்ரமோஷன் விஷயத்தில் பெரிய அளவிலே குறைபாடுகள் இருக்கிறது. சிலர் தங்களை மிகப்பெரிய மேதாவியாக கருதி கொண்டு தங்களுக்கு கிடைக்கல என்று புலம்புவதும் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரி அப்படி அல்ல. ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து வருத்தம் தாங்க முடியவில்லை. வேலையை ரிசைன் செய்து விட்டால் என்ன, அதாவது வேலையை விட்டு விலகி விட்டால் என்ன என்றெல்லாம் அவருக்குள்ள தோன்றுகிறது. சட்டி சுட்டது கை விட்டு விட்டது என்பது போல்தான் அதற்கு பொருள். சோதனையான தருணங்களை நாம் தான் திட மனதோடு வெற்றி கொள்ள வேண்டும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியவர் வந்து தரிசனம் செய்து, எனக்குள்ள ஒரு வருத்தம் பெரியவா, என்னுடைய வங்கியிலே நான் மிகச்சிறப்பாக பணியாற்றியும் கூட எனக்கு இன்னும் உரிய முறையில் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை. தாங்கள் தான் எனக்கு நல்ல விதமாக ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்பதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், அருள வேண்டும். உங்கள் ஆசைகள் கிடைத்தது என்று சொன்னால் எனக்கு அது பெரிய பலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பெரியவர் ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி பதிலே சொல்லலை, பிரசாதத்தை கொடுத்துட்டு எழுந்து போயிட்டார். வந்தவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதாவது சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தது என்று சொல்லுவார்களே, அது போல ஏற்கனவே நமக்கு ப்ரமோஷன் இல்லை, அதை பெரியவரிடம் சொல்லி அவர் வேற ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஒன்றில் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும், கிடைக்கலன்னு வருத்தப்படாது, இப்படி பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது, எதுவுமே சொல்லாமல் போய்விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தத்தோடு திரும்பி போகிறார். வழக்கம் போல இந்த முறையும் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இன்னொருத்தருக்கு அந்த ப்ரமோஷன் போய்விட்டது. 2 வருடங்கள் கழிந்த நிலையில் திரும்ப அந்த ப்ரமோஷன் தருணத்தில் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக அவர் வருகிறார். அப்படி வரும்பொழுது அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, இவருக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் யாருக்கு போனதோ அந்த மனிதர் நிறைய வங்கியினுடைய சிக்கல்களுக்கெல்லாம் அவர்தான் காரணம் அப்படின்னு அவர் மேல் நிறைய பழி விழுந்து விட்டது. வங்கியில் நிறைய கோளாறு, அதெல்லாம் அவர் தலையில் விழுந்து விட்டது. அவர் தான் சுமக்கணும், அவர் தான் பதில் சொல்லணும் என்று ஆகிவிட்டது. உண்மையில் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் அவர் தான் பொறுப்பில் இருக்கார். பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது, ஏன் அன்றைக்கு பெரியவர் எதுவுமே பேசாமல் எழுந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த முறை வந்தவர் என்ன சொன்னார்னா, போன முறை நான் வந்த பொழுது உங்களிடம் வேண்டினேன், நீங்கள் எதுவும் சொல்லவில்லை, நான் கூட வருத்தப்பட்டு போனேன், ஆனால் பெரிய வருத்தம் வராமல் தடுத்து விட்டீர்கள், சிறிய வருத்தத்தோடு போய்விட்டது,
இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது, எனக்கு எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுதுதான் கிடைக்கும் என்பதும் எனக்கு தெரிந்துவிட்டது. ஆகையினால இனிமேல் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக செய்வேன். இதை இந்த சம்பவத்தை வைத்து நான் பாடமாக எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இருக்கிறீர்கள், எனக்கு என்ன கவலை என்று சொல்லி வணங்கிவிட்டு செல்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு ப்ரொமோஷன் தேடி வருகிறது. இந்த முறை என்ன பண்ணார்னா, ஆஹா வந்துவிட்டது என்று அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்கலை. நேராக பெரியவரிடம் வந்தார். எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்திருக்கு, இந்த ப்ரொமோஷனை நான் ஏற்றுக்கொள்ளலாமா, எனக்கு எதுவும் ஆகிவிடாதே என்று கேட்கிறார். எவ்வளவு வேடிக்கையான அனுபவம் பாருங்கள். முதல்ல கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தோடு வந்தவர் கிடைத்த பிறகு ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கிறார். இதுதான் மனித மனம். அது எப்பொழுது மாறும், எப்படி திரும்பும் தெரியாது. தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுவது என்பது தான் மனிதனுடைய இயல்பு. அடுத்து நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு காரணம். உண்மையில் பெரியது சிறியது அப்படின்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு கீரை செடி இருக்கிறது, அந்த செடி உள்ள தோட்டத்திலேயே மிக உயர்ந்த தென்னை மரமும் இருக்கிறது. மிக உயரமாக வளர்ந்து விட்ட காரணத்தினாலே தென்னை மரம் உயர்ந்தது. ஒரு அடி கூட உயரம் இல்லாத கீரை செடி தாழ்ந்தது என்று நாம் சொல்லுவோமா? இதற்கு இதுதான் வடிவம், இதற்கு இது வடிவம். இங்கே ஒப்பிட்டால், பெரிது சிறிது பார்த்தால் யாருக்கு நட்டம்? அதனால உண்மையில் பெரிது சிறிது என்று கிடையாது. ஒரு அளவுக்கு வேண்டுமானால் உயரமாக இருக்கிறது பாருங்கள் ஒன்று, அதற்கு பக்கத்திலே குட்டையாக இருக்கிறது பாருங்கள் என்று அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் இந்த உயர்வு தாழ்வுகளை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதை குணத்தோடு தொடர்பு படுத்தி நாம் சிந்திக்கக்கூடாது. அதுதான் இதை போன்ற சம்பவங்களிலே நமக்கு தெரிய வேண்டியது. பெரியவர் இந்த முறை பிறந்த அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்கொள்ள சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு மிகச்சிறப்பாக பணியாற்றி நல்ல விதமாக அவர் ஓய்வு பெற்றார். ப்ரமோஷன் என்கின்ற ஒரு சின்ன விஷயம், அந்த ஒரு விஷயத்தை தொட்டு நாம் சிந்திப்பதற்கு எத்தனை விஷயங்கள் பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ள இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.